சண்டே மார்னிங். வீக்கெண்ட் அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும், பட் அப்படி இல்லை. அன்னைக்கு தான் நமக்கு எல்லா வேலைகளுமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பெண்டிங் வேலையெல்லாம் அன்னைக்கு தான் முடிப்போம் இல்லையா. அன்னைக்கு தீபாவளிக்கான கிளீனிங் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிச்சனில் இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் எம்டி பண்ணிவிட்டு கையோட வாஷ் பண்ணி வச்சிட்டேன். காஞ்சதுக்கப்புறம் ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பாத்திரங்களை கழுவும் போது தான் தெரியும் நம்ம வீட்டில் எவ்வளோ பாத்திரங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் மட்டன் கிரேவி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்தது. அதனால் மசாலா மட்டும் ரெடி பண்ணேன், அது ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. முந்தின நாள் நல்லா மழையா, அதனால் கொஞ்சம் பேக் சைடு எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்து க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கையோட ரெடி பண்ணியாச்சு. டியாஸ் ஃபேஷன் ஸ்டோர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜிலிருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி சாரீ கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். சாரீ அண்ட் பிளவுஸ் கலர் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்குது, யூனிஃபார்ம் ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க. இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.